பசுமை குடில் வாயுக்களின் வெளியேற்றம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் உலகின் சராசரி வெப்பம் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. உலக வெப்பமயமாதலால் ஏற்படும் பருவநிலை மாற்றம் உலகம் பேரழிவுகளை சந்தித்து வருவதாக விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்நிலையில் உலக வெப்பமயமாதலை தடுக்கும் வகையில் கடந்த 25 வருடங்களாக ஒவ்வொரு ஆண்டும் ஐக்கிய நாடுகள் சபையின் காப் என்று அழைக்கப்படும் கான்பரன்ஸ் ஆப் பார்ட்டிஸ் நடைபெற்று வருகிறது. இந்த வருடம் காப் 26 மாநாடு ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் அக்டோபர் 31 தேதி தொடங்கி நவம்பர் 12 தேதி வரை நடைபெறுகிறது. காப் 26 சந்திப்பின் 2 நாளான இன்று உலக தலைவர்கள் உச்சி மாநாடு நடைபெறவுள்ளது. பருவநிலை நெருக்கடி குறித்து இந்தியா, அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ் மற்றும் மாலத்தீவு தலைவர்கள் இந்த உச்சி மாநாட்டில் உரையாற்றியுள்ளனர். கார்பன் உமிழ்வை குறைப்பது குறித்து தலைவர்கள் விவாதிக்கவுள்ளனர். சூரிய சக்தியை கொண்டு மின் உற்பத்தி செய்வதை ஊக்குவிக்கும் வகையில் உலகளவிலான சோலார் கிரிட்ஜை உருவாக்கும் திட்டத்தை இந்தியாவும் இங்கிலாந்தும் முன்னெடுக்கும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் பருவநிலை மாற்றத்தால் தீவு நாடுகளின் உள்கட்டமைப்புகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளை தடுக்கும் நடவடிக்கைகள் குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி, அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் உள்ளிட்ட தலைவர்கள் கிளாஸ்கோ சென்றுள்ளனர். சீன அதிபர் ஜி ஜின்பிங் மற்றும் ரஷ்ய அதிபர் புதின் உள்ளிட்டோர் மாநாட்டில் பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.